ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீக கேள்விப்பது. நிறைய நேரங்களில் நம்ம எங்கேயாவது ஒரு ஜோசியம் பார்க்க போனாலோ இல்லை நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சாலோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு சுமங்கலி சாபம் இருக்குது, உங்கள் வீட்டில் யாரோ ஒரு சுமங்கலி உங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும், பித்ருக்கள் அப்படிங்கிறது யார்? நம்முடைய மூதாதையர்கள் அல்லது சுமங்கலி சாபம், பெரியவர்கள், வீட்டு பெரியவர்கள், இறந்து போனவர்கள், அவர்கள் எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் தானே. நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே நம்ம தாத்தாவாவோ பாட்டியாவோ கொள்ளு தாத்தாவாகவோ இருந்தவர்கள் தானே, அவர்கள் போய் நம்ம மேலே சாபம் கொடுப்பாங்களா? அது ஏன் பித்ரு சாபம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த சாபம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அது என்ன அப்படின்னா ஒரு மன வருத்தம். அதனால தான் சொல்லுவாங்க, யார்கிட்டையும் அவங்கக்கிட்ட போய் அவங்க மனசு வருத்தத்தை நீ சம்பாதிச்சுக்காத, ஒருத்தர் மனசு வருத்தப்படுற மாதிரி நீ நடந்துக்காத, ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டானே, நம்ம இயலாமல் நம்மளை இப்படி இவன் இந்த வார்த்தை சொல்லிட்டானே, இப்படி கேட்டுட்டாங்களே, இப்படி நமக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு யாராவது வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா, அதற்கு பெயர் தான் சாபம். லிட்ரலாக அவங்க வந்து நம்ம டிவியில் சினிமாவில் காமிக்கிற மாதிரி, டிவி சீரியலில் காமிக்கிற மாதிரி வார்த்தையால் அப்படி தூத்தி சாபம் அப்படிலாம் யாருமே தரமாட்டாங்க. ஒரு வருத்தப்படுகிறார்கள், நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே. நம்ம குடும்பத்தில் ஒரு அண்ணா வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த தங்கச்சியை கூப்பிடவே இல்லை, அந்த தங்கச்சிக்கு ஒரு புடவை வாங்கி தரல, அவள் ரொம்ப வருத்தப்படுறா, இந்த சபையில் போய் நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, நம்மளை கூப்பிடவே இல்லையேன்னு வருத்தப்படுகிறார்கள் இல்லையா. அப்படி சின்னதும் பெரியதுமாக வருத்தப்படுவதைத்தான் நாம் சாபம் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக இறந்து போனவர்கள், சரி இறந்து போனவர்கள் என்ன வருத்தப்பட போகிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவையாக இருக்குது நமக்கு தெரியக்கூட தெரியாது. நம்முடைய நம்பிக்கைகள் என்ன அப்படின்னா, இறந்து போனவர்கள் இந்த அமாவாசை அல்லது அவர்களுக்குண்டான திதின்னு ஒன்று வருது இல்லையா, அந்த மாதிரி நாட்களில் அவர்கள் அரூபமாய், அரூபமாய் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத விதத்தில் தன்னுடைய சொந்தங்களை தேடிக்கொண்டு வருவார்களாம். நம்ம சாதாரணமாகவே என்ன பண்ணுறோம், எங்கேயாவது வெளியில் போனால் நம்ம எங்கே போகிறோம், திரும்ப நம்ம குடும்பத்தை தானே தேடி போகிறோம், இல்லை ஊரில் நமக்கு பாட்டி தாத்தா இருக்காங்களன்னா அவங்கள தானே தேடி போகிறோம். அப்படி இறந்து போனவர்கள் கூட அரூபமாக தன்னுடைய குடும்பத்தை தேடிக்கொண்டு வருவதற்கு சில நாட்களை கடவுள் படைத்திருக்கிறார். கடவுள் அந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்திருக்கிறார், இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் போகலாம் அப்படின்னு. இந்த அமாவாசை அல்லது அவர்களுக்குண்டான திதி, அவர் இறந்து போன ஒரு திதி, அந்த மாதிரி நேரங்களில் தன்னுடைய குடும்பத்தை தேடிக்கொண்டு வருவார்களாம். சரி, நிஜமாக வந்தாக்கா அவங்கள உட்காந்து வச்சு நீ என்ன வேணாலும் அவங்களுக்கு பண்ணிடலாம், அரூபமாய் வருபவர்களுக்கு என்ன தருவது, எப்படி தருவது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அந்த நேரங்களில்தான் அவர்களுக்கு திதி கொடுப்பது அப்படின்னு ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள். அதாவது அந்தணர்கள் மூலமாக அவர்களுக்கு சாப்பாடு போடுவது, அல்லது கோவிலில் போயில் நிறையா குளங்களிலெல்லாம் போனாக்க அங்கே நிறையா ஐயர் அந்த மாதிரி இருப்பாங்க, இதை நமக்கு சில மந்திரங்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு செய்வது, காரியம் செய்வது அப்படின்னு சில வழக்க முறைகள் இருக்கிறது, அந்த முறையில் செய்வாங்க. குறிப்பாக எள்ளும் தண்ணியும் விடுறதுன்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு நீரும் அந்த ஒரு அன்னம் ஒரு உருட்டி வைக்கிறோம் இல்லையா, அதுவும் யாருக்காவது நாம் அன்னதானம் செய்யும் பொழுது இதன் மூலமாக அவர்களுக்கு போய் சேருகிறது அப்படிங்கிறது நம்பிக்கை. இதையெல்லாம் விட இறந்து போன நம்மை நம்ம குடும்பம் ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த பித்ருக்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமா, அந்த பித்ருக்களுக்கு ஒரு நிம்மதி வருமா, அவர்கள் நிம்மதியோடு கிளம்பி போய்விடுவார்கள். வருஷத்துக்கு ஒரு தரம் தானே வர்றதுக்கே அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த நாளில் கூட நாம் அவர்களை நினைக்கவில்லை என்றால் அவர்கள் ரொம்ப வருத்தப்படுவார்களாம். சிச்சோ, நம்ம குடும்பத்தில் நம்மளை மறந்து போயிட்டாங்களே, நம்ம குடும்பத்தில் நம்மளை இப்படி நினச்சி கூட பார்க்கறது இல்லையே அப்படின்னு அவர்கள் வருத்தப்படுவதைத்தான் சாபம் என்று சொல்கிறார்கள். யாராவது ஒருத்தர் வருத்தப்பட்டால் நம்ம அது தாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி இப்படி இருக்கும் பித்ருக்களோ அல்லது வயதாகி போய் இல்லை நமக்கு நம்ம குடும்பத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பேர் போயிருப்பார்கள் இல்லையா, அவர்களை நினைத்து கொண்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்களுக்கு உண்டான திதியை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உண்டான காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்றுமே தெரியலன்னா
அவர்களை நினைத்து கொண்டு ஒரு அன்னதானமாவது செய்ய வேண்டும். அந்த நினைவு அவர்களை சந்தோஷப்படுத்தும். அந்த நினைவு அவர்களை படுத்தும் சந்தோஷத்தினால் அவர்கள் போகும்போது என்ன நினைத்து கொண்டு போவார்கள், என்ன ஞாபகம் வச்சுருக்காங்க என் குடும்பத்தில், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசு பூரா வாழ்த்தி விட்டு செல்வார்கள். அது நமக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உதவியாக இருக்கும்.